வணக்கம், இது ஐபிசி தமிழின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்வில் நாம் தினம் ஒரு தகவலை அறிந்து வருகிறோம். அந்த வரிசையில் இன்று நாம் காணவிருக்கும் நிகழ்வு அறிவியல் சம்பந்தப்பட்டது. நிலம் இல்லாமல் விவசாயம். ஒரு காலத்துல நெருப்பு இல்லாமல் சமைக்க முடியும் அப்படின்னு சொன்னால் யாருமே நம்பியிருக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா கிச்சன்லேயுமே வந்து இண்டக்ஷன் ஸ்டவ் இருக்குது. நெருப்பும் கிடையாது, புகையும் கிடையாது, ஆனால் சமையல் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதே போல் நிலம் இல்லாமல் விவசாயம் அப்படின்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. ஆனால் அதுக்கான வேலைகள் வந்து துரிதமாக நடந்துக்கிட்டு இருக்குது. விவசாயம் செய்யணும் அப்படின்னு சொன்னால் நிலம் தேவைப்படுது. ஆனால் நிலத்தட்டுப்பாடில் இருக்கிற ஜப்பான் மக்கள் என்ன பண்ணுவாங்க? மக்களுக்கு உணவு வேணும், அதுக்கான நிலமும் வேணும், விவசாயமும் செய்யணும். அதுக்கு என்ன பண்ணுவாங்க? அதுக்காக தான் இந்த ஒரு முயற்சியை எடுத்திருக்கிறாங்க ஜப்பான் மக்கள். சுமார் 30 வருஷங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஃப்ளாப்பி மூலமாக டாக்குமெண்ட்ஸ், ஃபைல்ஸ் இதெல்லாம் சேவ் பண்ணிட்டு வந்தாங்க. ஆனால் சிடின்னு ஒன்று வந்ததுக்கப்புறம் அந்த ஃப்ளாப்பியோட தேவை வந்து ரொம்பவே குறைஞ்சி போச்சு. அதை தயாரித்து வந்த நிறுவனங்களும் மூடப்பட்டன. இந்த மாதிரி மூடப்பட்ட நிறுவனங்களை தான் விவசாயத்துக்கு பயன்படுத்துகிறாங்க தோஷிபா நிறுவனம். சூரிய ஒளியில் கிடைக்கிற எல்லா விஷயங்களையுமே வந்து டியூப் லைட், எல்இடி லைட் மூலமாக கொடுக்குறாங்க. மினரல் வாட்டரை வந்து இந்த பயிர்களுக்கு வந்து நீர்ப்பாய்ச்சல் மூலமாக கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் சுத்தமான காற்று, அதுவும் இல்லாமல் வெப்பநிலை எல்லாமே வந்து செயற்கை முறையில் கொடுத்து இந்த விவசாயத்தை வந்து ஜப்பான் மக்கள் நடத்துகிறாங்க. இதுக்கு உரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செயற்கை முறையில் உள்ள தேங்காய் நார் இருக்கு இல்லையா, அதை வந்து உரமாக பயன்படுத்துகிறாங்க. இதன் மூலமாக தக்காளி, கீரை, லெட்யூஸ் போன்ற வெஜிடபிள்ஸை வந்து ஜப்பான் மக்கள் வந்து பயன்படுத்துகிறாங்க. இந்த கிடங்குகளில் வந்து அடுக்கடுக்காக வந்து ஒரு இடத்துலேருந்து மேலே 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 வச்சு அவங்க வந்து விவசாயம் பண்ணுறதுனால ரொம்ப கம்மியான இடங்களில் வந்து அதிக விளைச்சலை வந்து கொண்டு வர்றாங்க. ஒரு நாளைக்கு 8400 அப்படிங்கிற கணக்கில் ஒரு ஆண்டுக்கு 30 மில்லியன் பயிர்கள் வந்து பயிரிடப்படுகிறது. இயற்கை மூலிகைகளை தயாரிக்கிறதுக்கு இந்த முறை வந்து ரொம்பவே உபயோகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க தோஷிபா நிறுவனம். என்ன நேயர்களே, இன்று ஒரு தகவலில் இன்னைக்கு அறிவியல் சம்பந்தப்பட்ட ஒரு நிகழ்வை தெரிஞ்சுக்கிட்டீங்க. இதே போல வேறொரு நிகழ்வுடன் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்காக ஐபிசி தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவையும் நீங்க மிஸ் பண்ணாம பாக்கணுமா? அப்போ கீழே இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க.